வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடியின் கேரளா பயணத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம். பாஜக அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட மர்ம கடிதத்தால் பரபரப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க உத்தரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மே 2 அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணம் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடியின் கேரளா பயணத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம் என பாஜக அலுவலகத்திற்கு மர்ம கடிதம் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் டெல்லி தொடங்கி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் 7 நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி அவரது சுற்றுப்பயணம் டெல்லியில் தொடங்குகின்றது. அதனைத் தொடர்ந்து தென்னிந்திய பகுதியான கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் செல்கின்றார். இந்த பயணத்தில் 11 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையிலான திருவனந்தபுரம் மற்றும் காசர்கோடு இடையேயான கேரளாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கின்றார். மேலும் திருவனந்தபுரம் நகரில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றார். இந்த நிலையில் கேரளாவில் உள்ள பாஜக தலைவர் சுரேந்திரனின் அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்று வந்துள்ளது. அதில் பிரதமர் மோடியின் கேரளா பயணத்தின் போது தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம் என அந்த மர்ம கடிதத்தில் இடம்பெற்று இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த மிரட்டல் கடிதம் பற்றி போலீசார் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஜானி என்பவரிடம் நடத்திய விசாரணையில் தனக்கு எதுவும் தெரியாது என்றும், தனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிய நபர் இந்த அச்சுறுத்தல் கடிதத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடும் என்றும் குற்றச்சாட்டாக கூறியுள்ளார். அந்த கடிதம் மலையாளத்தில் எழுதப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த ஜெயசித்ரா குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிவசங்குப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த வெடிவிபத்தில் ஆலையின் 2 அறைகள் தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிக்கி ஜெயசித்ரா என்று இளம் பெண் உயிரிழந்தார். இதையடுத்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த ஜெயசித்ரா குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த ஜெயசித்ரா குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மே 2 தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகின்ற மே 2 தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அமைச்சர்கள் வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணம் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்புள்ளது. சென்னையில் 2024 ஜனவரி 10-11 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலும், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இந்த மழை காரணமாக கோடை வெயில் சற்று தணிந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இஸ்ரோ ஏவிய PSLV C-55 ராக்கெட் சிங்கப்பூரின் 2 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் PSLV, GSLV, SSLV ரக ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகின்றது. இதில் காலநிலை கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை, தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் வணிக ரீதியில் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்படுகின்றது.
அந்த வகையில் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோவின் NSIL நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோ PSLV-C55 ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது. இந்த ராக்கெட்டில் சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான டெலியோஸ் 2 எனும் பூமி கண்காணிப்பு செயற்கோள் விண்ணில் ஏவப்படுகின்றது. ஏற்கனவே PSLV-C29 ராக்கெட் மூலம் கடந்த 2015 டிசம்பர் 16 டெலியோஸ் 1 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நிலையில் தற்போது டெலியோஸ் 2 செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் PSLV-C55 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் துவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ ஏவிய PSLV-C55 ராக்கெட் சிங்கப்பூரின் 2 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. 60 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக சீரம் நிறுவன தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதையடுத்து மாநில அரசுகள் கொரோனா கட்டுப்பாடு வழிமுறைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்நிலையில் புனேவில் சீரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஹதர் புனாவுலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவில் தற்போது ஏற்பட்டு வரும் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமானது அல்ல எனவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வயதானவர்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார். மேலும் தற்போது 50 முதல் 60 வரை கோவாக்ஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும், அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் அதே அளவு கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ்கள் தயாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கைக்குள் முழுமையாக சென்றுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராம்குமார் ஆதித்தன், கேசி சுரேன் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தெரிகின்றது. செப்டம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 G20 மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்துகின்றது. இதனை முன்னிட்டு G20 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் மத்திய மற்றும் தெற்காசிய நாடுகளான செயலாளர் டோனஸ் க்ளூட் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். மேலும் செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வதை ஜனாதிபதி ஜோ பைடன் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அவர் இந்தியாவுக்கு செல்லும் முதல் பயணம் எனவும் அவர் கூறினார். ஆருத்ரா பண மோசடி வழக்கில் இதுவரை 13 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை அமைந்தகரையை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்ட் நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் முதலீடாக பெற்ற 2438 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் இயக்குநராக செயல்பட்டு வந்த சரீஷ், மாலத்தி ஆகியோரை போலீசார் விசாரணையில் எடுத்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இதுவரை இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து முடக்கப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட சொத்துக்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அடுத்த 6 மாதத்துக்குள் மக்கள் இழந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வாய்ப்புள்ளது என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். திமுக அரசு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களில் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக மாற்ற வழி செய்யும் சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, பிசிக ஆகிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தன. இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் இந்த சட்ட மசோதாவிற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் திமுக அரசு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்றும், தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள தொழிலாளர் விரோத சட்டத்தை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மேலும் தமிழக தொழிலாளர்களின் நலன் காக்க அதிமுக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என எச்சரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருசக்கர வாகனங்கள் உள்பட அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 6 அடுக்குகளை கொண்ட நவீன மல்டி லெவல் கார் பார்க்கிங் கடந்த ஆண்டு டிசம்பர் 4 முதல் செயல்பட்டு வருகின்றது. விமான நிலைய வளாகத்திற்குள் நுழையும் இடத்தில் டோல்கேட் அமைக்கப்பட்டு கார்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு டோக்கன் கொடுக்கும் முறை அமலில் உள்ளது. அந்த டோக்கன் அடிப்படையில் வாகனங்கள் வெளியில் செல்லும் போது எவ்வளவு நேரம் நின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் கட்டணங்கள் வசூல் செய்கின்றன. மேலும் காவல்துறை, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், பத்திரிகையாளர், அரசு துறையினர், விமான நிலைய ஊழியர்கள் போன்றவர்களுக்கு வாகன கட்டணம் விலக்களிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் பார்க்கிங் பகுதி பராமரிப்பு நிர்வாகத்தை தனியார் ஒப்பந்ததாரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் நேற்று முதல் விமான நிலையத்திற்குள் நுழையும் இருசக்கர வாகனங்கள் அனைத்துக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. இதில் காவல்துறை, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், விமான நிலைய ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை எனவும் அனைவரும் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை செல்லாது என்று அறிவிக்க கோரி தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் விஜயகுமாரி மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் பணப்பட்டுவாடா மற்றும் விதிமீறல் பரப்புரை குறித்து புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிக் அகமது கொலைக்கு பழித்தீர்க்கும் வகையில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம் என அல்கொய்தா தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஆதிக் அகமது பின்னாளில் அரசியலில் நுழைந்து தேர்தலில் போட்டியிட்டு MP ஆனார். 2004 முதல் 2009 வரை சமாஜ்வாதி கட்சி MP இருந்த நிலையில் இவர் மீது பல்வேறு கொலை கடத்தல் வழக்குகள் இருந்ததால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். குற்ற வழக்கில் சிறையில் இருந்த ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் ஹர்ஷப் அகமது ஆகியோர் கடந்த வாரம் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட போது இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் அல்கொய்தா தீவிரவாத அமைப்பு இஸ்லாமிய மத பண்டிகையான ரம்சான் செய்தி ஒன்று வெளியிட்டது. அதில் ஆதிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அர்ஷப் அகமதை தியாகிகள் என குறிப்பிட்ட நிலையில் ஆதிக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம் என மிரட்டல் விடுபட்டுள்ளது. மேலும் இஸ்லாமிய மதத்தினரை விடுதலை செய்வோம் என்றும் அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. குடியாத்தம் அருகே நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பிச்சனூர் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரி அப்பகுதி மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக ரமேஷ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தேவராஜ், பழனி தினகரன் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பள்ளியை தரம் உயர்த்த கோரி கோஷங்கள் எழுப்பினர். மேலும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். போராட்டம் இது போராட்டம், மக்கள் நலனுக்கான போராட்டம். தரம் உயர்த்து, பள்ளியின் தரத்தை தரம் உயர்த்து. போராடுவோம், போராடுவோம், மக்கள் நலனுக்கான போராட்டம். மாணவர்களின் முன்னேற்றமே முன்னேற்றம். தரம் உயர்த்து, தரம் உயர்த்து. கவனம் செலுத்து, கவனம் செலுத்து, கவனம் செலுத்து. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தீர்த்த குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்ற தெப்ப உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கண்டியில் ரமலான் பண்டிகையையொட்டி சிறப்பு திடல் தொழுகை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் ரமலான் தின சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத், தமிழ்நாடு தவித், ஜமாத் தேசிய தவித் கூட்டமைப்பு, தொண்டி தவித் பேரவை ஆகியவை சார்பில் 4 இடங்களில் சிறப்பு திடல் தொழுகை நடத்தப்பட்டது. இந்த திடல் தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சூடானில் ஏற்பட்டுள்ள ராணுவ மோதலில் பலி எண்ணிக்கை 413 அதிகரித்துள்ளது. சூடான் நாட்டில் கடந்த 2021 அக்டோபர் மாதம் 25 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் பகட் ஹால்பஹன் செயல்பட்டு வருகின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டக்ளோனா செயல்பட்டு வருகின்றார். இதனிடையே ராணுவத்திற்கும் துணை ராணுவத்தின் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் துணை ராணுவத்தின் அதிவிரைவு ஆதரவு படையினர் மீது ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த மோதல் சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 413 அதிகரித்துள்ளது. மேலும் படுகாயமடைந்தோர் எண்ணிக்கை 3551 அதிகரித்துள்ளது. அதேவேளை ராணுவம் துணை ராணுவம் இடையே 72 மணி நேரத்திற்கும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா தங்கம் வென்றுள்ளது. துருக்கியில் உலகக்கோப்பை வில்வித்தை ஸ்டேஜ் 1 சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் கலப்பு அணிகளுக்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெற்ற நிலையில் இந்தியாவின் ஜோதி சுராக்கா வெனாம், ஓஜாஸ் டியோடால் ஜோடி சீன தைபே ஜோடியை 159-154 என்ற கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது. கடந்த ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெனாம், அபிஷேக் வர்மா ஜோடி தங்கம் வென்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஷாருக் கான் வீட்டுக்கு வெளியே காத்திருந்த ரசிகர்களுக்கு தனது மகனுடன் வந்து ரம்சான் வாழ்த்து கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரம்சான் பண்டிகை உற்சாகமுடன் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நடிகர் ஷாருக் கானின் மும்பை நகரில் அமைந்த மனத் இல்லத்திற்கு வெளியே ரசிகர்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து ரசிகர்களை பார்க்க நடிகர் ஷாருக் கான் வீட்டு பால்கனிக்கு வந்து தனது இளைய மகனுடன் ரசிகர்களை பார்த்து கையசைத்தார். மேலும் நடிகர் ஷாருக் கான் ரம்சான் பண்டிகையின் போது ஆண்டுதோறும் ரசிகர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் ரசிகர்களிடம் ரம்சான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை தழுவி திரைப்படம் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கவிஞர் வைரமுத்து எழுதிய புகழ்மிக்க நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்த நாவலுக்கு 2003 உயரிய சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அதோடு 23 மொழிகளில் மொழிபெயர்க்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஆங்கிலம், இந்தி, மலையாளம் உள்ளிட்ட 7 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை படமாக்கும் முயற்சிகள் நடக்கின்றன. இது படமானால் ஆஸ்கர் போன்ற விருதுகள் பெறக்கூடிய சர்வதேச தரம் இந்த கதைக்கு இருப்பதாக படக்குழுவினர் கருதுகின்றனர். இந்நிலையில் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை படமாக எடுக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் மத யானை கூட்டம் படத்தை எடுத்து பிரபலமானவர். இந்த இதிகாசம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் விக்ரமை நடிக்க வைக்க பரிசீலனை நடப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் நடிப்பது குறித்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பிரதமர் மோடியின் கேரளா பயணத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டம். பாஜக அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட மர்ம கடிதத்தால் பரபரப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க உத்தரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மே 2 அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணம் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.